வணக்கம் கனடியன் தமிழ் ஷெஃப் நேயர்களுக்கு, நான் உங்கள் ஷெஃப் லக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி. என்னடா இது புதுசாக சொல்லுவோம் பார்த்தா சப்பாத்தின்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆகிடுங்க. சப்பாத்தி தாங்க சாஃப்டாக வரல, சாஃப்டாக வரலன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சாஃப்டான மெதுவான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சொல்கிற சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். சப்பாத்தி 2 hour ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். அந்த பண்ணுற முறையை நீங்கள் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்கனாலும் ரொம்ப அருமையான சப்பாத்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹாட் பேக்கில் வச்சு எடுத்து சாப்பிட்டாலும் அந்த சப்பாத்தி அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆர்டர் போகிறேன். ஸோ இன்னிலேருந்து ஹார்டான சப்பாத்தி எடுத்து விடுதலை விட்டு உங்கள் சாஃப்டான சப்பாத்தி எப்படின்ற ரெசிபி கற்றுக்கிட்டு நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள் முதல்ல கோதுமை மாவு. இந்த கப்பில் நான் 3 cups கோதுமை மாவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான கப்பு நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் 3 cups கோதுமை மாவு வந்துக்கோங்க. ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு கிராம்ஸ் அப்படி சொல்ல விரும்பலை, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது குழம்புது. ஏன்னா கிராம்ஸில் சொல்லும்போதே இது இவ்வளோ இருக்குமோ அது அவ்வளோ இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்பூனோட குவான்டிட்டியில் இந்த அளவு உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 3 cups கோதுமை மாவுக்கு இதில் 1 full spoon சால்ட் போட்டுக்கோங்க. அதே இந்த ஸ்பூனில் 1 1/4 spoon சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னாக்கா சப்பாத்தி வந்து சுடும்போது உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும், நல்ல பொன்னிறமான கலர் கொடுக்கும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சர்க்கரையை நம்ம சேர்க்குறோம், புரியுதுங்களா? இதுதான் உங்கள் சப்பாத்தியை மிருதுவாகக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தயிர். ஏன்னா இவன் சப்பாத்தி தயிர்லாம் போடுறானேன்னு பார்க்காதீங்க, தயிரை நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். இதில் 1 spoon தயிர், 1.5 spoon அளவுக்கு இந்த 3 cups 1.5 spoon அளவுக்கு போட்டுக்கங்க. இன்னொரு முக்கியமான பழம், இந்த பழம் நம்ம ஊராக இருந்தால் ரஸ்தாலி இந்த மாதிரி பழத்தை யூஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப மெதுவான சப்பாத்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ரஸ்தாலி, பூவம்பழம் இந்த மாதிரி பழம் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே கனடா அந்த மாதிரியான பழ வகைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் ரெகுலர் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற வாழைப்பழம் இதுக்கு 1/2. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கலந்து விடுக்கணும். பழத்தோடு சேர்த்து மசித்து இந்த உப்பு சர்க்கரை எல்லாம் போட்டுக்கொள்ளோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இதை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன இது இல்லாமல் நல்லா கலந்து விடுவோம். என்னடா சப்பாத்தி மாவில் போய் இவன் தயிர் வாழைப்பழம் போறானேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்காதீங்க. இதுதாங்க நான் உங்களுக்கு முதல்ல வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரப்போம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் எங்களோட ரெசிபியோட யூனிக் டேஸ்ட்டுக்கு காரணமாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதை வந்து உங்களுக்கு நாங்கள் ஏன் தெரியணும், லேஸில் எல்லா ஷெஃப்ஸும் வந்து இந்த மாதிரியான ஒரு சீக்ரெட்ஸை யாருக்கும் ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்களுடைய வியூவர்ஸ் அந்த நீங்கள் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு வீட்டில் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கான சமையலை நீங்கள் செஞ்சு அசத்தணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதை நல்ல இந்த வாழைப்பழத்தோடு இதெல்லாம் நாங்கள் நல்லா மசிச்சதுக்கப்புறம் இதில் 2 tablespoons ஆயில் யூஸ் பண்ணி ஆயில் விட்டதுக்கு அப்புறமும் லைட்டா நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்களா, இந்த மாவுல உப்பு சக்கரை வாழைப்பழம் தயிர் எண்ணெய் இந்த மூணு எல்லாத்தையும் இப்படி கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் மாவு இப்படி இருக்கும், ஓகேங்களா? இந்த மாவுல தான் இப்போ நம்ம வெதுவெதுப்பான தண்ணீரை விட்டு மாவு பிணைஞ்ச போறோம். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இந்த மாவுக்கு ஏத்தா போல நீங்க உங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவு பிணைஞ்சிக்கணும், புரியுதுங்களா? பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இப்படி பிணைஞ்சிக்கணும். அதிகமா தண்ணி விட்டுட்டீங்கனாலும் கஷ்டம், ரொம்ப கம்மியா தண்ணி விட்டுட்டீங்கனாலும் கஷ்டம்.
கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு முத முதல்ல இதை ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை நீங்கள் பண்ணீங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக வரும். அந்த ஈரப்பதம் கரெக்டாக இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் ரெசிபி சொல்லும்போது அந்த டிப்ஸை நாங்கள் ஒன்று ஒன்று சொல்லும்போது அந்த டிப்ஸை நீங்கள் மைண்டில் வச்சு அந்த ரெசிபியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் அடுத்த தடவை அந்த ரெசிபியை பண்ணும்போது ஒரு ஓகே நல்லா வந்திருக்கு என்ற மன திருப்தியும் இருக்கும். நம்ம பிணைஞ்சிருச்சோம் இல்லையா மாவு, அது ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும்னு சொன்னேன். அது 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் உங்கள் கல் தவா எவ்வளோ சைஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டையாக நீங்கள் தனித்தனியாக எத்தனை எப்படி வேணுமோ மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த உருண்டை பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சப்பாத்தி வந்து ஷேப்பில் கொண்டு வரணுங்கிறத வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டப்போறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி சப்பாத்தியோட மாவு ஒன்று எடுத்து நம்ம இப்போ சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு அவ்வளோதான் சப்பாத்தி முடிஞ்சிடுச்சு அப்படி நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்க்க போகணும். இந்த ஆயில் என்ன பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் படற ஃபஸ்ட்டு தடவணும். இந்த மாதிரி தடவிட்டு கொஞ்சம் உலர்ந்த மாவு எடுத்து இது மேலே இப்படி தூவணும். இப்படி தூவுனதுக்கப்புறம் நல்லா இப்போ நோட் பண்ணுங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இதை எப்படி பண்ணணும்னா இப்படி ஒரு மடி காதில் இது அது மேலே இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த மோனையை இப்படி மடித்து அதுக்கப்புறம் இப்படி மடிக்கணும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு. இதைத்தான் இப்போ நம்ம சப்பாத்தியோட வடிவத்தில் தேய்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி மெதுவாக ரொம்ப சாஃப்டாக லேயர் லேயராக உங்களுக்கு சூப்பர் டெக்ஸ்சரில் உங்களுக்கு இந்த சப்பாத்தி கிடைக்கும். இதுதாங்க அடுத்த சீக்ரெட். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மெதுவான சப்பாத்தி உங்கள் வீட்டை தேடி உங்கள் கிச்சன்லேயே வரும். ஓகேங்களா? வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா சப்பாத்தியும் நல்லா நைஸாக தேய்ச்சி இந்த மாதிரி மடித்து உள்ள ஆயில் அப்ளை பண்ணி உலர்ந்த மாவை போட்டு இந்த மாதிரி மடித்து ரெடியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி மடித்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தவாவை ரெடியாக சூடாக வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து சப்பாத்தி ஷேப்புக்கு நம்ம தேய்க்க போகிறோம். பாருங்க, நடுவில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் மாவு அப்படியே மேலே நீ லைட்டாக தூவி இன்னுக்கும் பின்னுக்கும் அப்படியே பெரட்டி தேய்ச்சிங்கன்னா கட்டையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சிக்குங்க. அப்புறமாட்டு ஒரு பக்கம் வெந்தும் வேகாமல் அப்படி இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா ஒரே டைமில் ஒரே மாதிரி நல்லா தேய்ச்சிக்குங்க. இப்போ பார்த்தீங்களா சப்பாத்தி எவ்வளோ அழகாக இப்போ ரவுண்டாக வந்திருக்கு. இதை தான் இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். கல் நல்லா சூடாக இருக்குது. கல் ஓரளவுக்கு நல்ல பதமான சூடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமான சூட்ல வச்சுக்கோங்க. சப்பாத்தியை நம்ம அப்படியே தவாவில் பிளேஸ் பண்ணுவோம்.
சோ இப்படி போட்டோனே லைட்டா சப்பாத்தி உப்பி மேல வரும்போது அழகா அதை திருப்பிடுங்க. திருப்பி நல்லா முதல்ல வேக விடணும். பச்சை மாவுல இன்னைக்குமே எண்ணெய் போடக்கூடாது, அதுதான் எல்லாரும் செய்யற தப்பு. ஸோ முதல்ல இதை நல்லா குக் பண்ணணும். அமுக்கி அமுக்கி நாலு பக்கமும் நல்லபடியாக நல்லா ஸ்லோ மீடியமான ஹீட்டில் இதை நீங்கள் நல்லா முதல்ல வேக விடணும், நல்லா வேக விடணும். பார்த்தீங்களா எப்படி உப்பி சென்டரில் எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடணும். முதல்ல இந்த மாதிரி நல்லா வேக விட்டு, ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து சாப்பாடில் வந்து ஆயில் ஃபேட் எல்லாம் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நிறைய நம்ம பேஷண்ட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தான் நைட்டில் டிஃபன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்கு சப்பாத்தி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்த வகிக்குது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் சாப்பிடணும்னு விரும்புவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணுறீங்களோ சப்பாத்தி அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஆயிலே இல்லைன்னா கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இல்லை சிலருக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ட்ரையெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நல்லா நீங்கள் ரெண்டு பக்கமும் சப்பாத்தி குக் பண்ணிட்டு இந்த பார்த்தீங்களா நல்லா குக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணணும், லைட்டாக இது மேலே நீங்கள் ஆயிலை ஸ்மியர் பண்ணணும். ஆயில் பொடி ஆயில் போடணும் போடலாம், நீங்கள் நெய் ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க, நெய் பிரியராக இருந்தால் நெய் கூட யூஸ் பண்ணலாம். சிலர் வந்து பட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, பட்டரும் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, எவ்வளோ அழகாக குக் பண்ணியாது, எவ்வளோ அழகாக வெந்து வருது பாருங்க, அப்படி உப்பி வருது பாருங்க பார்த்தீங்களா. ரெண்டு பக்கமும் இப்படி கொஞ்சம் ஆயிலை அப்படியே நீங்கள் லைட்டாக அது மேலே அப்படியே படல இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த சப்பாத்தி வேகும் போதே ஒரு உங்களுக்கு அழகான ஒரு சவுண்டு வரும், அப்படியே ஆனந்தமாக இருக்கும். அப்படியே உப்பி வரும் பாருங்க சப்பாத்தி வெந்துருச்சு அப்படி தெரிஞ்ச உடனே அழகா. மேக்ஸிமம் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள இந்த சப்பாத்தி குக் ஆயிடும் பாருங்க. எவ்வளோ அழகான சப்பாத்தி வீட்லேயே சாஃப்டா, இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் ரெஸ்டாரண்ட் போன கூட கிடைக்காது, வேஸ்ட்டாக உங்கள் பைசா வீணடிக்காது. வீட்லேயே அழகாக இந்த மாதிரி நல்ல ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா. என்ன வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம கிச்சனில் சப்பாத்தி எப்படி செஞ்சுட்டு உங்களை காட்டினேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சப்பாத்தியை என்னுடைய நண்பர் ஷெஃப் சங்கர் அவர் வந்து ரிவ்யூ பண்ணி அதை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ நீங்கள் ஸ்டே டியூன், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, வெல்கம் கனடியன் தமிழ் ஷெஃப் யூஎஸ். நீங்கள் வந்து இப்போ ஷெஃப் லத்தீஃப் வந்து ரொம்ப 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 சாஃப்டான சப்பாத்தியை பண்ணுறத நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அது வந்து நான் வந்து என்னை ரிவ்யூ பண்ணி ரொம்ப கம்பல் பண்ணாமல் சரி நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நம்ம கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நான் வந்து இப்போ அந்த சாஃப்டான சப்பாத்தியை இப்போ நான் வச்சுருக்கேன். பாருங்கள் நேயர்களே, அதாவது இந்த சப்பாத்தியில் அவர் வந்து லேயர்ஸ் எப்படி மடித்தார் அதை வந்து நீங்கள் குக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி சூப்பராக லேயர்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இது வந்து இதுதான் அந்த சாஃப்ட்னஸ்க்கு காரணம். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் இது சாஃப்டாக இருக்கிறதுக்கு இது தான் காரணம் பாருங்கள். இது வந்து 3 விரலால் பிக்க முடியுது பார்த்துக்கோங்க, அப்போ வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க.
பண்ணாங்க. இட்ஸ் ரியலி சாஃப்ட். இது வந்து நீங்கள் ரெண்டு ஹவர் வச்சாலும் இதே சாஃப்ட்டு அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.